சார், ஆபரேஷன் சீமான் 2026 திமுகவை சேர்ந்த வலைதளங்கள்ல சீமான் அவர்களுடைய பேச்சுக்களோ சர்ச்சைக்கு ஒரு முறையில பேசின விஷயங்களும் தான் பெருசா போட்டு அதை புரோட்டேட் பண்றாங்க. திராவிடத்துக்கும் ஆரியத்திற்கும் இப்ப ஒரே எதிரி, நிலைச்சி நிக்கிற எதிரி வந்து சீமான் அண்ணன். பேசாம எப்படி அரசியல் பண்ண முடியும்? அது சீமான் அண்ணன் பேசிதான் ஆகணும், அதை அவங்க அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. கோவில் கருவறை விட பெண்களுடைய கருவறை புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் தான் கட்சியில இருக்கிற பெண்களையே ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசுறதோ. ஒரு ஒருத்தர் தனி மனித வாழ்க்கையில இப்ப கணவன் மனைவி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்றப்ப ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியை பார்த்து போடி கூட திட்டலாம். சீமான் இப்படி பேசுறாருன்னா உதயநிதி போன் ரெக்கார்டை நம்ம கேட்டதில்லை. அதை எவ்வளவு ரெக்கார்ட் எடுத்துல அவரே ரெக்கார்ட் எடுத்துல உலகத்துற மோடி மேல இந்த பெகாசஸ் மாதிரி ஆளுங்க எடுத்து வெளியிட்டாங்கன்னா நம்மளுக்கு நாத்தம் தெரியும். ஃபாரின் அமௌண்ட் வருது, தன்னுடைய பர்சனல் யூஸுக்கு செலவு பண்றாரு. போற போக்குல 1000 பேசலாம். திமுகல இருந்து சொல்றாங்க, அதிமுகல இருந்து சொல்றாங்க, அது பொது மேடையில. உதயநிதி என்ன பார்த்தாரு? இதெல்லாம் கணக்கு சொல்லுங்க நீங்க. பாவம், 5-10 நாங்க கட்சி நடத்திக்கிட்டு வருமானம் பாத்துக்கிட்டு ஃபாரின்ல இருந்து எங்க கொடுத்தாங்க? மனிதன் கொடுக்குறான், தமிழன் கொடுக்குறான். சவால் உடனே விஜயலட்சுமி அம்மா மனநலம் பாதிப்பு இல்லைன்னு எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, அந்த அம்மாவை யாராவது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்து பாஜகலையோ ஒரு 2 கட்சியில் வச்சுக்கோங்களேன். சீமானை தானே எதிர்க்கணும், நீங்கள் எதுக்கு அந்த பொம்பளை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? அந்த அம்மா போய் அங்கேயே 2-4 பேட்டி கொடுங்க, நான் கையை பிடிச்சி விடுத்துட்டான். ஜோடி போட்டு பார்த்துப்போம், பார்த்துப்போமா? கருணாநிதி கத்தனை, எம்ஜிஆர் கத்தனை, எம்ஆர் ராதா கத்தனை போட்டு பார்த்துப்போமா? உங்கள் திராவிடத்தில் என்ன பண்ணி உங்கள் தொழிலே அதான்ப்பா. உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி கேவலமான கொச்சையான அரசியலை பண்ணிக்கிட்டு இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சீமான் சாருடைய இந்த அவப்பெயர் எல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப டிஜிட்டலா எல்லாரும் கையிலயும் போன் இருக்கிறனால இப்ப எல்லாரும் இந்த உளவியல் ரீதியா யோசிக்க மாட்டாங்கல்ல. சீமானை பத்தி விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒண்ணு இல்ல. விஜயே வராரு நச்சு வந்துட்டார்ல, அவர் திமுக ரொம்ப உக்கிரமா அண்ணன் எதிர்க்கு மாதிரி எதிர்த்தாருன்னா விஜய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க நடிகையா இருக்காது. இல்ல, இவங்க ஏற்பாடு தான் செய்ய மாட்டாங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய வெற்றி தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், ஆபரேஷன் சீமான் 2026 இப்போ திமுக ஐடி விங்குக்கும் சரி திமுகவுக்கும் சரி கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் திமுகவை சேர்ந்த வலைதளங்கள்ல சீமான் அவர்களுடைய பேச்சுக்களோ இல்ல அவர் சர்ச்சைக்கு ஒரு முறையில பேசின விஷயங்களும் தான் பெருசா போட்டு அதை புரோட்டேட் பண்றாங்க. ஸோ அப்ப அந்த வகையில சீமான் 2026 இந்த ஒரு மிஷனுக்கு சீமானே இடம் கொடுக்குறாரு, ஏன்னா அவர் பேச போய் தானே இந்த விஷயம் வெளியில வருது அப்படின்ற அந்த ஒரு கருத்து பரவுது. அதை பத்தி முதல்ல என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து திராவிடத்துக்கும் ஆரியத்திற்கும் இப்போ ஒரே எதிரி, நிலைச்சி நிற்கிற எதிரி வந்து சீமான் அண்ணன் தான். சரி, அதனால அவங்க எதிர்க்கிறாங்க. பேசாம எப்படி அரசியல் பண்ண முடியும்? அது சீமான் அண்ணன் பேசிதான் ஆகணும், அதை அவங்க அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. பேசுறது அப்படிங்கறது ஓகே தான் சார், ஆனா சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொல்றது அப்படின்னு ஒண்ணு பார்க்கப்படுதுல்ல. இப்ப நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறோம், அதற்கு வந்து குதர்க்கமாவே சீமான் சார் பதில் சொல்றாரு, அதான் அவங்க மெயினா ட்ரால் பண்ணி போடுறாங்க. குதர்க்கம் இல்ல, எதற்கு அஞ்சாமன்றது சொல்லலாம். இப்ப சீமான் என்ன பேட்டி கொடுக்கறதுல அவர் பேசினதுல பாத்தீங்கன்னா, ஐயப்பன் கோயில் பக்தர்கள் அந்த பெண்கள் போகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப இங்கே புரட்சி சமூக நீதினு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தரும் குரல் கொடுக்கல. எந்த திராவிட இயக்கமோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்லை அவங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஸ்டாலினோ எந்த அதிமுக எவனும் குரல் யாருமே குரல் கொடுக்கல. இவர் பேசினார், தாயின் கருவறையோட கோயில் கருவறை புனிதமாரா, பெண்களை ஏன்டா நீங்கள் வந்து விட மாட்டேன்றீங்க, அந்த தீட்டில் தாண்டா நீ பிறந்த அப்படின்றத ஒரு இது வந்து புரட்சிகரமான கருத்து. ஏமா யார் பேசியிருக்கிறா? ஓகே, இது வந்து குதர்க்கம். அவங்களுக்கு சமுதாயத்தில் மாற்றம் வரணும், பெண் எல்லா சமூகம் எல்லாருமே பிரதிநிதித்துவம் பெறணும், விடுதலை அடையணும்னு பேசுறது வந்து குதர்க்கம் கிடையாது. சீமான் அண்ணன் பேசுறது வந்து அவர் புதுசாக ஒன்று கருத்து சொல்கிறாருன்னா இந்த பழமைவாதிகளுக்கும் இதில் புறையோடி போயிருங்கிறவங்களுக்கும் அது குதர்க்கமாக தெரியலாம். இப்போ வந்து கோவில் கருவறை விட பெண்களுடைய கருவறை புனிதமானதுன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் தான் கட்சியில இருக்கிற பெண்களையே ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசுறதோ இல்ல ஒருமையில பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்களான ஆடியோக்களும் வெளில வருதே சார். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பேச்சு வாக்குல விவேகானந்தருக்கு கேமரா இல்ல, நித்யானந்தருக்கு கேமரா இருக்குன்னு. சரி, அவர் அந்த காலத்துல இந்த காலத்துல அப்படின்னு ஒரு ஒருத்தர் தனி மனித வாழ்க்கையில இப்ப கணவன் மனைவி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்றப்ப ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியை பார்த்து போடி கூட திட்டலாம். விவேகானந்தரோட அரசியல் வாழ்க்கை நித்யானந்தாவோட அரசியல் வாழ்க்கை எல்லாம் ஒன்றா இருக்கலாம், மாறி இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். ஆனா தனி மனித வாழ்க்கையை சொல்றேன், நீங்க ஒரு கேமராவை வச்சு அவரை படம் எடுத்தீங்க. விவேகானந்தர் காலத்துல கேமரா இல்ல, விவேகானந்தர் தப்பு செஞ்சாரு கெட்டவருன்னு நான் சொல்ல வரல. இல்ல, கேமரா இல்ல அவரை பார்க்கல அப்படின்றது பேசுறதுனால. அது போல இப்ப சீமான் அண்ணன் வந்து ஒரு கோபத்துல பேசுறதுனா தனி மனித ரைட்டாக இது இன்னைக்கு அரசியலாவே ஆகக்கூடாது.
ஸ்டாலின் என்ன அவர் மனைவியோட பேசுறாரு, இப்ப வந்து ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பேசினாங்க, சசிகலாவோட என்ன பேசினாங்க, மனைவியுடன் பேசுவதுன்றது வேறு, கட்சி நிர்வாகியே பேசுவது, கட்சி நிர்வாகியே இருக்கட்டுங்க. ஏற்கனவே இதே ஊடகத்துல பேட்டி கொடுக்கறப்பதான் சொன்னேன், வேற ஊடகத்துல பேட்டி கொடுக்கறப்ப சொன்னேன், கே என் நேரு வந்து திருச்சியில ஒரு மாநாடு போட்டப்ப கலைஞர் ஐயா போயிட்டு கருணாநிதி ஐயா போயிட்டு அங்க இருக்கிற வந்த நிதியெல்லாம் மொத்தமா வசூல் பண்ணி மேல கொண்டு போயிட்டாரு போல. அப்ப அந்த பந்தல் சிவான்றவர் தான் வந்து எல்லா பெரிய கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு போடுறவர், பந்தல் போடுறவர். அவர் நாம் தமிழருக்கு 2015 திருச்சி மாநாட்டுக்கு பந்தல் போடுறப்ப எங்க கட்சி தலைமையில உட்காந்துருக்கிறப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ திமுகக்கெல்லாம் போடுறீங்களே காசு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். அப்போ வந்து அந்த திருச்சி மாநாடு முடிச்சுட்டு பந்தல் சிவா வந்து கே என் நேரு ஐயா கிட்ட போய் காசு கேட்க போயிருக்கிறப்ப அவர் வேட்டியை தப்பா சொல்லலை, இப்படி காமிச்சு எல்லாத்தையும் அந்த கிளம்ப தூக்கிட்டு போயிட்டான், கெட்ட வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஒரு இது வந்து ஒரு நான் இதை வந்து ஒரு அரசியலாக்கணும், அதை கொச்சைப்படுத்தணும்னு சொல்ல வரேன். இது தனி மனித ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஒரு மாவட்ட நிர்வாகியா இருந்து ஒரு மாநாடு நடத்துறதுல உள்ள பிரச்சனைகள், அது கட்சி தலைமை என்ன பண்ணும், அவங்க தூக்கிட்டு போனதை பந்தல்காரனுக்கு காசு கொடுக்க முடியல, இவரு கே என் நேரு பேசியிருக்கிறாரு. இதை வந்து ஒரு அரசியல் ஆக்க முடியுமா? அது நாகரிகமற்றது. ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன் ஒரு இரண்டு உறவுகளோடு சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஆரம்பிக்கிறான், ஒரு இயக்கமோ கட்சியோ குடும்பமோ புருஷனோ பொண்டாட்டியோ பிரச்சனை வரதாங்க செய்யும். இதை வந்து ரெக்கார்ட் பண்றது அநாகரிகம். சரி, யாரோ பண்ணிட்டாங்க, கட்சிக்குள்ள பண்ணதே சாட்டை துறைமுருகன் தானேன்றாங்களே, அவரோட அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல. அவரோட போன்ல எடுத்துருக்கலாம்ல உளவுத்துற போலீஸ், இப்போ ஒருத்தர் முனைஞ்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு போலீஸ் திருச்சியில், அப்போ இவங்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கலாம். அதனால யார் எடுத்தா எடுக்கணும், இது பேசும் பொருளா? பேசும் பொருளா? இதை வச்சுதானே சார் அரசியல் செய்யறாங்க. இல்ல, இதை வச்சுதான் அரசியல் செய்யறாங்க. கருணாநிதி கூட தான் பாவாட நாடானாரு, ஃபைலோட அந்த கோப்பு ஃபைல இந்திரா காந்தியை பத்தி கொச்சையா பேசினாரு. நெத்தியில் அடிபட்டப்ப மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மா வரப்ப கலப்பிக்கு அடிச்சுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னப்ப அது மாதவிட பிரச்சனையானலாம் கருணாநிதி பேசினாரு. அப்போதைக்கு அவருக்கு இருந்த டெக்னாலஜிக்கு அவர் பேசுனது அரசியலாச்சு. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் டிஜிட்டல் அதிகமா இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் நம்ம பேசும் அரசியல், நம்ம மக்களுக்கு எது தேவை, அந்த சீமான் கிட்ட எல்லாம் கேள்வி கேட்குறப்ப சொல்லுவார், இதனால் விலைவாசி ஏறி போச்சா, என் கட்சியிலேருந்து இவன் போனான், ஏதாவது ஏறிச்சா, மக்கள் பிரச்சனையே பேசு. அதனால் இப்போ இதெல்லாம் பேசுகிறோம், சீமான் இப்படி பேசுகிறாருன்னா உதயநிதி ஃபோன் ரெக்கார்டை நம்ம கேட்டதில்லை, அதை எவ்வளோ ரெக்கார்டு எடுத்துல, அவரே ரெக்கார்டு எடுத்துல, உலகத்துறை மோடி மேலே அந்த பெகாசஸ் மாதிரி ஆளுங்க எடுத்து வெளியிட்டாங்கன்னா நம்மளுக்கு நாத்தம் தெரியும். நான் உதயநிதி தனிப்பட்ட ரீதியாக சொல்லலை, ஒவ்வொரு தனி மனிதனும் அது அவன் நிர்வாகம், வேலை செய்கிற இடம், அவன் படிக்கிற இடம், எங்கே போனாலும் சேர்றப்ப அந்த கோபம் அழுத்தம் இருக்கும்ல, ஒரு நிர்வாகம் இருக்கும்ல மேனேஜ்மெண்ட்னா. இப்போ நீங்களே வேலை செய்கிறீங்க, ஒரு தடவை மேனேஜர் திட்ட தான் செய்வார், அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து இப்படி திட்டாரு, அவங்க எதிர்பார்ப்பு உங்களை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கிறாரு. அதனால் இது வந்து பர்சனல் சாட், இதை போயிட்டு நம்ம வந்து அரசியலாகவே பேசக்கூடாது. இதை வந்து இவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. எதிர்க்க எதிர்க்க அரசியல் தெரியாது, சீமானை எதிர்க்கவோ தமிழ் தேசியத்தை எதிர்க்கவோ இவங்களுக்கு திராணி இல்லை, காசு இருந்தும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்றனால இந்த பொம்பளை விஷயத்தில் இதில் இறங்குறாங்க சார். அதே மாதிரி இப்போ இப்படிப்பட்ட சர்ச்சைகள் வந்தாலுமே குறிப்பாக நாம் தமிழர் மேலே இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, அதை நான் ஒன்று அவங்ககிட்ட கேட்குறேன். முதல்ல வந்து வேட்பாளர்களிடம் பணம் பெற்று தான் நாம் தமிழரில் அவங்க வேட்பாளராக அவர்களை அறிவிக்கிறாங்க, அவங்களால டெபாசிட் நினைக்கிறேன் பேசினார். அப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு இவரை எப்படி தேர்ந்தெடுத்தேன், இவரை எப்படி தேர்ந்தெடுத்தேன்றப்ப அது காசு வாங்க வாய்ப்பு இல்லை. நானே 2014 நாம் தமிழர் வேட்பாளர் தான், என்ன காசு வாங்கினாங்க? சரி, அது கட்சி தொடக்கம் வாங்கியிருக்க மாட்டாங்க நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்தால் கூட புது வேட்பாளர் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க, அவ்வளோதான், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், திருநங்கையை வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து நிப்பாட்டினார், பெருநங்கையை எதிர்த்து திருநங்கையை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2016 நான் நின்ற பெரம்பூர் தொகுதிக்கு பக்கத்தில் ஆர்கே நகரில் தான் அவங்க நின்றாங்க. அப்போது இந்த முறை அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா அவர் வேறு ஆள் கிடைக்கலன்னு இருந்திருக்கலாம், இல்லை நிப்பாட்டலாம், திருநங்கையை கூட நிப்பாட்டலாம், தப்பு இல்லை, எல்லா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வரணும்னு. அப்போ திருநங்கை நிப்பாட்டுறதே ஒரு பெரிய புரட்சிக்காரம், அவங்ககிட்ட போய் காசு வாங்கி நிப்பாட்ட முடியும்? இது வந்து இவங்க அப்படி பேசுறது வந்து இருக்கிற வேட்பாளர்கள் கிட்ட வாங்குறாரு அப்படிங்கிறாங்களே, அது எப்படி பாருங்க, வாங்குறாருன்னா இப்ப யாராவது நிதி கொடுத்துருப்பாங்க, அவங்க செலவு எடுத்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வேட்பாளர் நிப்பாட்டின பிறகு வேட்புமனுக்கு 10,000 ஆகும்ல, பொது வேட்பாளர்னா. அப்போ இது இப்போ இது தனி வேட்பாளர்னா அவங்களுக்கு பாதி காசு, அப்போ இந்த மாதிரி காசுலாம் அவங்க தானே செலவு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ கட்சிக்குன்னு வழங்கக்கூடிய ஒரு சில நிதிகள் இருக்கும்ல சார், கட்சி சார்ந்த விஷயங்களே இவ்வளோ நிதின்னு ஒதுக்கப்படுது, இப்போ அந்த நிதிகளுடைய செலவுகள்லாம் எங்கேருந்து போகுது, எங்கேருந்து நடக்குதுன்னு கேட்குறாங்க. கட்சியில பணம் இல்ல, சீமான் சார் கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறாரு அவரு. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களும் கட்சி சார்ந்து நடக்குதே அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயம்? பணம் வந்து ஃபாரின்ல இருந்து வருது, நிதி வந்து அதாவது
வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் செலவு பண்றாங்க, குடுக்கறாங்க. ஓபனாவே இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது. இப்ப அந்த படம் எங்க போகுது அப்படின்னு கேள்வி வருது. கட்சிக்கு தான் செலவாகுது. அதுதான் வேட்பாளர்கள் வந்து இப்படி ஒரு ஒரு சில அமௌண்ட் அவங்க இதை வந்து வேட்பாளர் எல்லாம் ஒரு சில அமௌண்ட் கொடுத்தாங்க. சரி, ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்கன்னு உங்க கணக்கு வச்சுப்போமே. இப்போ ஒரு தேர்தலுக்கு என்ன என்ன கணக்கு வருது? என்ன 1,00,000 செலவாகுமா? அது அவங்க தனிப்பட்ட செலவு. வேட்பாளர் ஆன பிறகு அவங்க தொகுதியில செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இது எல்லா கட்சியும் கோடி கணக்கில் செய்கிறாங்க. எல்லா கட்சியும் கோடி கணக்கில் செய்கிறாங்க. திமுக எல்லாம் பெருசாக பண்ணாங்க. இதில் நீங்கள் 1,000-2,000 போயிட்டு இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் எல்லாமே கட்சிக்கு தான் செலவு பண்ணும். அதான் சார், ஃபாரின் அமௌண்ட் வருது, அது வந்து வேறு வழியில் செலவு. அதாவது அவர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்கு செலவு பண்ணுறாரு, கட்சிக்கு பண்ணல அப்படிங்கிறாங்க. போகிற போக்கில் 1,000 பேசலாங்க. இல்லை, வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ திமுகலேருந்து சொல்கிறாங்க, அதிமுகலேருந்து சொல்கிறாங்க, அதுவும் பொது மேடையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்கிறாங்கன்னு வரும்போது அதை இப்போ எல்லாரும் பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல. அதை நாம் தமிழர்லேருந்தே பார்ப்பீங்க. கருணாநிதி நாற்று நட்டாரா? விவசாயம் பார்த்தாரா? இல்லை. எங்கேருந்து காசு வந்துச்சு அவருக்கு? சரி, அவருக்காவது பேச்சாற்றல் இருக்குது, கதை யோசனை எழுதினார், ஏதோ 4 படம் எழுதி 40 வருஷமாக 50 வருஷமாக ஆண்டுட்டு போனார். அவர் ஸ்டாலினுக்கு என்ன, அவருக்கு என்ன ஆற்றல் இருக்குது? எப்படி காசு வந்துச்சு? எங்கள் கார் டிரைவர் வேலை பார்த்தாரா? உதயநிதி என்ன வேலை பார்த்தாரு? அப்போது இதெல்லாம் கணக்கு சொல்லுங்கள் நீங்கள். ஃபார்ம் 5-10 நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டு வருமானம் பார்த்துக்கிட்டு ஃபாரின்லேருந்து எங்கே கொடுத்தானே? எங்கள் மனிதன் கொடுக்குறான், தமிழன் கொடுக்குறான். ஒரு உறவு ரீதியாக நிதி வருது. ஆர்எஸ்எஸ்க்கு வரலையா? பாஜக வாங்கலையா? இந்த பத்திரம் வந்துச்சு, பத்திரம் தேர்தல் நேரத்தில் பத்திரம், அதில் நாம் தமிழர் ஏதாவது ஆதாரம் காட்டுங்களேன். திமுக வாங்கினாங்களா? பாஜக வாங்கினாங்களா? காங்கிரஸ் வாங்குச்சா? இந்தியா கூட்டணி, சந்தியா கூட்டணிலாம் வாங்குச்சா? நாங்கள் வாங்கினோமா? அதை பேசுங்க, ஆதாரத்தோடு பேசுங்க. சும்மா போகிற போக்குற குடிகார பையன் இந்த திமுகவில் இருக்கவங்க பேசுகிறாங்க, நம்ம பதில் கொடுக்க முடியாது. சார், அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் 2026 முழுக்க முழுக்க நடத்துறது ஐடி விங்கு தான். ஐடி விங்குக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சீமான பெயரை அவ பெயரை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்கள் எதிர்கொள்றதுக்கு நாம் தமிழர்லேருந்து என்னென்ன முன்னேற்பாடுகள் நடத்த போறீங்க? முன்னேற்பாடுகள்லாம் அவங்க கொள்கை ரீதியாக பேசுனாங்க. திராவிடம்னா என்ன, சீமான் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறாரு அப்படின்னா நம்ம பேசலாம். அவங்க பெண்கள் விஷயத்தை வச்சு இவங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் அவங்களுக்கே தெரியல, அந்த திராவிடத்தோட குலத்தொழிலே அதான். எம்ஜிஆர், கருணாநிதி, எம்ஆர் ராதா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க? இவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? நான் கொச்சையாக பேசுகிறேன் நினைக்கவேனா, இவங்க சீமானை தொடர்னால தமிழ் தேசியம் இப்போ ஒன்றும் இல்லை. மன்சூர் அலிகான் ஐயா வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தார், அரசியலுக்கு வந்தார். ஒரு பத்திரிக்கையில் போடுறான் மன்சூர் அலிகானுக்கு 3 பொண்டாட்டின்னு. ஏண்டா இவ்வளோ அவருக்கு 3 பொண்டாட்டின்றது உங்களுக்கு தெரியலையா? வைரமுத்து ஐயா வந்து காவேரி போராட்டத்துக்கு தெரியிறங்கி வந்தார், ஐபிஎல் போராட்டத்துக்கு தெரியிறங்கி வந்தார். அவர் திமுக கருணாநிதி அவர் விசுவாசியாக இருந்தாலும் தெரு இறங்கி வந்தார். அவர் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் தான் சின்மை அம்மா அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. மீட்டு இஷ்யூ வந்தது, இஷ்யூ வந்துச்சு, அது வரைக்கும் வரல. அப்போது உங்களுக்கு ஒரு தமிழன் இறங்கி வந்து ஒரு களத்தில் வரணும்னா அவனுக்கு இத்தனை பொண்டாட்டி, இத்தனை கீப்பு, இதெல்லாம் வந்து என்ன எங்களை காட்டில நீங்கள் தான் ஜோடி போட்டு பார்த்தா கூட சீமானுக்கு விஜயலட்சுமிவீங்க, அந்த லட்சுமிவீங்க, நீங்கள் எத்தனை சொல்லுங்கள், ஜோடி போட்டு பார்த்துப்போம். சரி, பார்த்துப்போமா? கருணாநிதி கத்தனை, எம்ஜிஆர் கத்தனை, எம்ஆர் ராதா கத்தனை போட்டு பார்த்துப்போமா? உங்கள் திராவிடத்தில் என்ன பண்ணி, உங்கள் தொழிலே அதான்ப்பா. ஓகே, இது வந்து மனித பலவீனங்கள் ஒரு சில ரெண்டு, அதை வந்து நீங்கள் பெரிய இதாக வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தனி மனிதனோட பேச்சுவார்த்தை அன்றாட காலையில் குளிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்ன இருக்கும், அது எல்லாமே பர்சனல் லைஃப். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ கேவலமான கொச்சையான அரசியலை பண்ணிக்கிட்டு இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஆளுநருக்கும் முதலமைச்சரும் நடக்கிற அந்த கருத்து வேறுபாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தாய் தமிழ் வாரத்தில் அந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த வரியோ இந்த சொல்லோ நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. முதல்ல இந்தி மாத கொண்டாட்டத்திற்குமே திமுகலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்பயுமே ஹிந்தி மதத்திற்கும் தமிழ் ஹிந்தி திணிப்புக்கும் பேசக்கூடிய நாம் தமிழர்லேருந்து இந்த கருத்துக்கு என்ன முன்வைக்கிறீங்க? இதே கருணாநிதி ஐயாவோ ஜெயலலிதாவோ உயிரோடு இருந்து முதலமைச்சராக இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆளுநர் இவ்வளோ நாள் நீடிச்சிருக்க மாட்டார். இவர் இரும்புக்காரம், ஸ்டீல்காரம், அலுமினியக்காரம்ன்றாரு. அந்த காரம் இனி வந்து கடிதம் எழுதுற மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து டெல்லிக்கு வந்து கவர்னரை மாற்றுங்க, நீங்கள் எவ்வளவோ இடையூறு அரசியல் பண்ணிங்கன்னா கவர்னர் ஓடி போயிடுவார். இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் இல்னஸ் யாருக்கு வேணால் வரலாம் ஸ்ட்ரெஸ் வேலை போடுறதுனால. ஆளுநரோட தொடர் பேச்சை பார்த்தா மனநிலை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஏதோ மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சமாளிச்சிடலாம். இந்த பிஹேவியரல் டிசார்டர்னு வாங்க, வேணுமுனே திமுறா பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டி தான். சரியா, அதனால் ஆளுநர் ஐயா வந்து அவர் வேறு எதுலையாவது விளையாடலாம். அவர் வந்து இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, ஜியு போப் வந்து திருக்குறளை தப்பாக மொழிபெயர்த்துருக்கிறாருன்னு. நீ எங்கே பார்த்த? இல்லை உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க யாராவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டாட்டிருக்கிறாங்களா?
காடுவல் பண்ண தொண்டு, ஜியு போ பண்ண தொண்டு, வீரமாமுனி இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள், இத்தாலிக்காரர்கள், மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க எங்க மதம் பரப்ப வந்தவங்க. இவங்க தமிழின் பால் ஈர்ப்பு கொண்டு நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ரிசோர்ஸ்னா நம்ம மொழியை வந்து வெளிநாடுகளுக்கு பிரெஞ்சுல பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்பேற்பட்ட தொண்டாற்றினவங்கள நீ வந்து உன்னோட ஆர்வ கலரில் ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு ஜி இப்போ என்ன பண்ணார், அவர் பண்ணது தொண்டு. அவர் வந்து என்னோட கல்லறையில் வந்து தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுத சொன்னவர். நீங்கள் என்ன பண்ணீங்க? அதனால் ஆளுநர் வந்து மாறணும்னா இந்த இவர் இரும்பு கரம் கிடையாது ஸ்டாலின், அதை ஒத்துக்கணும். இல்லைனா அவரை மாற்றுறதுக்கு நான் என்ன வழிவகையோ அதை பண்ணணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறனா, நான் தமிழ் தாய் வாழ்த்து தப்பில்லாமல் பாடுவேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறாரு ஆளுநர். இப்போ ஒன்றும் இல்லை, அசாருதீன் ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹைதராபாத்திலிருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தனி கட்சி வச்சிருக்கிறார், அனைத்து இந்தியா ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்சி. அவர் வந்து இந்த சிஐஏ போராட்டத்துக்கு அப்போ என்ன பண்ணுறாருனா, ஒரு மேடையில் பேசுகிறப்ப ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெண்மணி வந்து குறுக்கால் வந்துட்டு மைக்கை பிடுங்கி பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்துறாங்க. இதை வந்து இந்த சங்கி மங்கிகள், இந்த மோடி ஆட்கள், மஸ்தான் ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அசாருதீன் ஓவைசி பதவி விளங்கணும், அவன் எப்படி பாக்கி. ஆனால் அந்த காணொலியை நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேசுகிறப்ப மைக்கை பிடுங்கிறது அசாருதீன் ஓவைசி ஐயா. அவர் பேசிட்டு போகிறாரு, இந்த பொண்ணு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசின மாதிரி தெரில. அது ஒரு எதிர் அரசியல் பண்ணணுன்றதுக்காக அவங்க இந்தியா சிந்தா பார்த்துன்றாங்க. ஆனால் அந்த ஒரு பெண்மணியை வந்து இந்த அங்கே ஒரு எந்த ஒரு பெண் அதிகாரியும் இல்லை, அதை போட்டு கைய காலம் மல்லு கட்டுறாங்க. அந்த பொண்ணு பேசுது. அப்போ அசாருதீன் ஓவைசி மரியாதையாக வந்து மைக்கை பிடுங்கினார். அவர் ஒன்றும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சிந்தா பார்த்துலாம் சொல்லலை. ஆனால் அதை அப்படியே திருப்பி பாகிஸ்தான் சிந்தா பார்த்துன்னு அசாருதீன் ஓவைசி சொல்ல வைக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அது அது குற்றம் இல்லை, ஆனால் குற்றமாக ஒருத்தர் மேலே திணிக்க பார்க்குறாங்க ஒரு முஸ்லீம்ன்றனால. அதை விட கொடுமையானது இவர் பண்ணுறது. தமிழ் தாய் வாழ்த்துல வந்து நம்மளுக்கு திராவிடன்ற வார்த்தை பிடிக்கல, பிடிக்கலைன்னா கூட அது அதிக இப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லையோ இல்லை எதுலையோ வந்து நம்ம வந்து நம்ம போய் சீமான் அண்ணனோ யாராவது ஏதோ போராட்டம் பண்ணியிருக்கோமா? இல்லை, இப்போதைக்கு மக்கள் ஏற்றுக்கிறான். ஏன்னா ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களை ஏமாற்றி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பண்ணுற அரசியல் வந்து திராவிடத்துக்கு எதிராக, திராவிடம் வந்து ஒரு மாயை, அது வந்து தமிழர் அல்லாதோர் வாழவும் ஆளவும் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறப்ப இது கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த 50-100 வருஷமாக பாதிக்கப்பட்ட தமிழ் என்ன சைக்கோ தெரப்பி மாதிரி தெரப்பி நாங்கள் கொடுக்குறது. இந்த தெரப்பி வந்து தொடர் மருத்துவம். நாளடைவில் இன்னொரு 2-3-10-20 வருஷத்தில் அடுத்து வர தலைமுறை திராவிடத்தை தூக்கி போட்டுரும். அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு தமிழர்கள். இப்ப திராவிடத்திற்கு நீங்க எதிரான கொள்கை வச்சிருந்தாலுமே தாய் தமிழ் வாழ்த்துலை வரும்போது அந்த திராவிடன்ற சொல்ல நீங்க மதிக்கிறீங்க. அதனால அதை நிச்சயமா பாட சொல்ல மதிக்கல, அது நடைமுறையில இருக்கு, அது இருந்துருக்கு. நாளடைவில் தமிழை மாத்திடுவோம். ஓகே, அது வந்து இவ்வளோ நாளாக நம்மளை சொல்லி மாற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை மாற்றிடுவோம். மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து நம்ம உலகெல்லாம் பார்க்கலாம். நம்ம அடுத்த தலைமுறை வளர்த்துடுக்கிறோம். அந்த பணியை தெரப்பி வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். சார், இப்போ ரீசெண்டாக நடந்த செய்தியாளர் சந்திப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நெறியாளர் கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அண்ணங்கட்சியிலேருந்தானே தம்பி கட்சிக்கு போகிறாங்க, பிரச்சனை இல்லை, அங்கே போனால் உடனே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. இதுலேருந்து என்ன பார்க்கப்படுதுன்னா, கொஞ்ச நாளாகவே நாம் தமிழர்லேருந்து ஒரு சில நிர்வாகிகள் விலகி விஜய் கட்சியில் போய் இணைகிறாங்க அப்படின்னு அந்த பேச்சுக்கள் பரவுது. ஸோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த மாதிரியான பதிலா, இல்லை அங்கே போகிறத நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா? போகிறத உறுதிப்படுத்துறேன்னு யாரும் எந்த ஊடகத்துலையும் பேட்டி கொடுக்கல. விஜய் கட்சிக்கு போகிறேன்னு யாரும் விஜய் முன்னாடியோ இல்லை அவர் வச்சிருக்கிற அந்த புஷி ஆனந்த் ஐயா முன்னாடியோ அவனும் நாம் தமிழ்லேருந்து விலகி எத்தனை பேர் விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கோன்னு எந்த ஒரு உறுதியான தகவலோ ஊடக சாட்சியோ எதுவுமே இல்லை. நாம் தமிழ்லேருந்து விலகிறதா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறத இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் சன் டிவி போன்றவங்க பெருசாக பூதாகரமாக காட்டுறாங்க. அது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது. அதை இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி காட்டுறதுக்கு அவசியம் என்ன அப்படின்ற அந்த கேள்வியும். இப்போ என்னன்னா, இப்போ வந்து சீமான் மட்டும்தான் பெண்கள்கிட்ட இப்படி பேசுகிறாரு, சீமான் மட்டும்தான் கட்சி இப்படி நடத்துகிறான்னு இல்லை. இந்திய அரசியல் கட்டமைப்பே இப்படி தான். ஒரு கட்சின்றது இப்போ திமுக வந்து அந்த என்ன அண்ணா அறிவாலயம் ட்ரஸ்ட்னு வச்சு ஒரு ஒரு வேட்பாளருக்கும் வேட்பு மனு, அந்த வேட்பு விருப்ப மனு, விருப்ப மனுக்கே அவ்வளோ காசு வாங்குறாங்களே. இப்போ சீமான் வாங்குற காசு, சீமான் அப்படின்னு வாங்குறாரு காசு கொடுக்குறாருன்னு வச்சுப்போமே, 5,000, 2,000 கொடுக்குறாங்களோ இல்லை 50,000 கொடுக்குறாங்களோ, திமுகக்காரன் வாங்குறதுக்காரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லை. அவங்க பேசுகிறாங்களே சீமான் காசு வாங்குறாங்க காசு. ஒரு கட்சிக்காரன் நீ காசு வாங்கி எப்படி விருப்ப மனு வாங்கலாம்? இருக்கு, எல்லா கட்சியும் திமுக அதிமுக இருக்கு. அவன் ஃபார்ம் வாங்குறதுக்கே, விருப்ப மனு வாங்குறதுக்கே 25,000-50,000 கட்டணும். அப்போ கொள்ளக்கார கம்பெனி வச்சிருக்கதே நீங்கள் தாண்டா. நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாவம் அஞ்சுக்கு பொத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற நம்மளை, நம்ம கஷ்டப்பட்டு போராடி மக்கள் காசு கொடுக்குறோம், அதை பண்ணால் நீங்கள் வந்து காசு வாங்குறான் காசு வாங்குறான்றது, அது வந்து அவங்க பண்ணுற அரசியல் கேவலமான அரசியல் ஆதாரம். இப்போ அதுலேருந்து இப்போ அதே மாதிரி தம்பி கட்சிக்கு போகிறவங்களுக்கும் உடனே சீட் கொடுத்துருவாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. சும்மா நக்கல் பண்ணுறது சொல்லியிருப்பாங்க. அவர் நக்கல் பண்ணி பேசுகிறதா சார் அதை முன்னெடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து கட்சியில் வந்து ஒரு கட்டமைப்பு நிர்வாகன்றது பார்க்குறப்ப 1000 சிக்கல்கள் வரும், எல்லாம் வரும், பல பேர் பார்க்க முடியாது, புதுசாக பல பேர் வருவாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் அது. அது ஒரு எப்படி தலைமை எடுத்துகிட்டு போகுதுன்றது இருக்குது. அதில் வந்து எல்லா கட்சியிலையும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும், நாம் தமிழர்லையும் இருக்கும்.
அந்த எம்டி வேக்யூம் ஸ்பேஸ் வரப்போ ஒருத்தன் பொறுப்பில் இருந்துட்டு நான் அண்ணனோட பேசுகிறேன் அண்ணனோட பேசுகிறேன்னு இருப்பாங்க. திடீர்னு அது கொஞ்சம் இடவேளை வந்திருக்கும், அவங்களுக்கு மன விரக்தியாக இருக்கும், அதை யாராவது பயன்படுத்தி பிடிச்சி இழுப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு தேர்தலையுமே பார்ப்போம். ஒரு ஒரு தேர்தல் இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையுமே தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மறுபடியும் நடிகை விஜயலட்சுமி வந்தாங்க, ஒரு சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொன்னாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது முன்னாடி சீமான் சார் பேசின ஒரு சில பேச்சுக்களை அப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கிடுவாங்க. இப்படி தான் இந்த 2024 தேர்தல் சமயத்தில் வந்த ஒரு பேச்சு வந்து அவர் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அப்போ அவர் வந்து அதிமுகவில் இருந்த அந்த டைமில் சொன்ன கருத்துக்களாக இருந்தாலும் அப்போ அப்படி பேசின சீமான் இப்போ இப்படி பேசுகிறாரு. அன்று இன்று சீமான் அன்று இன்று பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அம்மா பேரை சொன்னீங்க, அந்த அம்மா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு, ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் பார்த்தாலும் சரி அவங்க உளவியல் மன நோயாளி, அவங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. சீமானம் மாமான்றாங்க, சீமானம் வந்து அதிமுக எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க, டே திடீர்னு டே சீமான்றாங்க, இது யார் பேசுவா? அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி மேடம் வந்து அவங்க வந்து அவங்க உடலுக்கு ஒரு நல்ல குணம், மனநோயாளி அந்த நல்ல குணம் என்னென்னா ஒரு ஒரு எபிசோடுக்கும் யார் டேரக்டர்னு சொல்லிடுவாங்க. ஒரு தடவை போரூர் ராமச்சந்திரால அட்மிட் ஆயிட்டு என்ன வந்து காயத்ரி ரகுராமன் தான் அட்மிட் பண்ணாங்க, வரல என்னை வந்து வள்ளுவர் கோட்டத்தில் அர்ஜுன் சம்பத் ஐயா வந்து என்னை உண்ணாவிரதம் இருக்க சொல்கிறாரு, பேர் வருதா? நான் ரஜினி சாரோட பேசினேன், எனக்கு நிதி கொடுத்தாரு, ரஜினி உதவினாரு, ஒரு நாளுக்கு அப்புறம் உதவலை. அப்போ இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வைகோ தெரியும், நெடுமாறன் தெரியும், சீமான்லாம் பிரபாகரன் ஆளா கருத்தியல் ரீதியாக வராங்களாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வைகோ ஐயாக்கிட்டேயோ திருமாவளவன் ஐயாக்கிட்டேயோ இல்லை பாஜகாலேயோ ஒரு மகளிர் அணி பொறுப்பு வாங்கி சீமானை எதிர்க்கணும். ஓகே, நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பார்க்குறது இது எபிசோடுங்க, அது மனநலம் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியலையா? ஏன் திமுக யாருமே டாக்டர் இல்லையா? ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இவங்க. அவங்கள அப்பப்போ கூப்பிட்டு சக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து உறிஞ்சி உறிஞ்சி இவங்க லாபத்துக்காக எடுத்துகிட்டு அவங்கள திரும்ப பற்றி விட்டுறாங்க. அந்த மனநோயாளியே அதீத அன்பு அவங்களுக்கு சீமான் அவர்கள் மேலே இருக்கிறதுனால ஏற்பட்ட மனநோயாளி. ஏன்னா 2009 ஈர போகிறப்ப அவர் ஏன் கூட தான் இருந்தாருன்ற அந்த பகிரண்ட குற்றச்சாட்டு. இப்போ வந்து நீங்கள் விஜயலட்சுமின்னு நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி தனி மனித ரீதியாக பேசுகிறாலும் சொல்கிறோம், டைப் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பல சினிமா நடிகர்கள் இயக்குநர்களோட பழகிருக்கிறாங்க. எப்படி பழங்க நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் அவங்க பர்சனல் பழகிருக்கிறாங்க. வெறும் சீமானு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி முத முதல்ல சீமான 2009 பிறகு வந்த பிறகு அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சரியா? ஏன் அவங்க இப்போ உண்மையாலே கலையை கட்டிக்கணும்னா அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசணுமோ பேசணும். அப்போ அது திட்டமிட்டு சன் டிவி போன்றவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி சன் டிவி எஸ்வி சேகர் ஐயா அது முத நடக்கிற நிகழ்வுலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலுக்கும் வராங்க எபிசோட் வைஸாக. அதனால் அவங்கள வந்து நல்லா அவங்களோட பேச்சுக்களை திறனாய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட காணொலி பேட்டிகள்லாம் சத்யன் டிவி முக்தார் இருக்கார், அவர் கூட வந்து என்னை ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாரு, சொன்னாங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு ஆர்வமாக கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு, தொல்லை கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, சவால் விடுறனே, விஜயலட்சுமி அம்மா மனநலம் பாதிப்பு இல்லைன்னு எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, அந்த அம்மாவை யாராவது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்து பாஜகலையோ ஒரு ரெண்டு நாள் கட்சியில் வச்சுக்கோங்களேன். சீமானை தானே எதிர்க்கணும், நீங்கள் எதுக்கு அந்த பொம்பளை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க? கூப்பிட்டு அப்போ கட்சியில் இணைச்சிக்கோங்க, மாவட்ட பொறுப்பு கொடுங்க, இல்லை மாநில பொறுப்பு கொடுங்க, சீமானை எது கூட நிற்க வைங்க. அந்த அரசியல் பண்ண மாட்டீங்க, அது அர்ஜுன் சம்பத்தாக இருக்கட்டும், பாஜக காரனாக இருக்கட்டும், திமுக காரனாக இருக்கட்டும், தைரியமான தான் திமுகவில் ஒரு மாவட்ட பொறுப்போ மாநில பொறுப்போ கொடுத்து அவங்கள தேர்தலில் நிற்க வைங்க பார்ப்போம். அந்த அம்மா போய் அங்கேயே ரெண்டாம் நாள் பேட்டி கொடுங்க, என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு அது நடக்கும், அவங்களுக்கு தெரியும். அதனால அது வந்து பாவம், அது ஒரு பேஷண்ட் இவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்போ அவங்களை தள்ளி வச்சியான அரசியலை தான் மற்ற கட்சி செய்யும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவர் கிறிஸ்துவர்களை பற்றி பேசின அந்த சீமான் இல்லை, இப்போ நம்ம தனி மனித ரீதியாக பார்ப்போமே, இன்னைக்கு எனக்கு 40 வயசு ஆக போகுது, 39 வயசு எனக்கு, நான் 15 வயசுல எப்படி இருந்திருப்பேன், பள்ளிக்கூடம் படிச்சிருந்திருப்பேன். எங்கள் அப்பா கேட்டார் என்னடா ஆக போறேன்னு கேட்டார், நான் 10th படிக்கிறப்பெல்லாம் என்னடா ஆக போகிறேன், என்னடா தொல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வக்கீலாக போகிறேன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார் நீ போய் சொல்ல தெரியாது உனக்கு அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறம் நான் எந்த கல்லூரியில் படிக்கலான்னு தெரியாமல் அலைஞ்சேன். அப்போ ஒரு ஒருத்தனுக்கும் தனி மனிதன் ரீதியாக உடலியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எல்லாம் மாற்றம் வரும். இன்றைக்கி நம்ம நீங்கள் வந்து யூடியூப்லாம் உட்காருவேன் உட்காந்து நீங்கள் 10th படிக்கிறோம்னு நினச்சிங்களா? இல்லை நீங்கள் தொலைக்காட்சியில் வந்து ஊடகத்தில்னே. அப்போ உளவியலாகவும் மாற்றம் வரும், உடலியல் ரீதியாகவும் மாற்றம் வரும், பருவ மாற்றங்கள்லாம் வரும், கருத்தியல் ரீதியாகவும் தான் படிக்கிற புத்தகங்கள் உலக அறிவுகள் தெளிவுபட மாற்றம் வரும். சீமான் 20 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கழக மேடைகளில் பேசுனதை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இஸ்லாத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இல்லை கோணார்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்கிறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மடத்தனம். ஒரு மனநோயாளியை வயல் அவுட் பண்ணி அவங்கள உறிஞ்சி சீமானுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்க. ஓகே, உங்களோட டெக்னாலஜி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபோனு இதெல்லாம் எடுத்து சீமானை வந்து கொச்சப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறீங்க.
இன்னொரு பக்கம் இந்த வேலை பார்க்குறீங்க. பல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அரசியலுக்காக நானும் அந்த மாதிரி அவங்கள மாதிரி கொச்சை எதிர அரசியல் பிஸில் ஸ்டாலின் என்ன பண்ணார், செல்லா மெரிஸ் போனாரா, இல்லை எங்கே போய் வேடிக்கை பார்த்தாரலாம் நான் பேச வரல பண்ணேன். சரியா? அப்போது இதெல்லாம் வந்து பருவ மாற்றங்கள்ங்க. அவர் வந்து திராவிட கொள்கை சினிமாவில் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் பேசியிருக்கிறாரு, அந்த திராவிட கொள்கை மேடைகளில் பேசியிருக்கிறாரு. கடவுள் மறுப்பு கொள்கை தான் அவங்க சொல்லிக் கொடுத்தது. சீமான் என்ன தெளிவாக சொல்கிறாருனா, பிரபாகரனை பார்க்கும் முன்பு ஒரு அரசியல், நான் கற்றது ஒரு அரசியல், நான் கற்று பயிற்றுவிக்கிறது ஒரு அரசியல்னு தெளிவாக சொல்லிட்டார். 25 வருஷம் பேசுகிறதுக்கு முன்னாடி என் கூட ஒரு பணியாளர் கிறிஸ்துவ ஃபாதர் கேட்டார், என்னப்பா அவங்க சீமான் வந்து இவ்வளோ பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசுகிறாரு, இப்போ இவர் ஃபாதராக இருக்கிறாரு, இல்லை பிஷப் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் மோதிரத்தில் முத்தம் கொடுப்பாங்க. ஒரு கிறிஸ்துவ அருட்பணியாளர் அப்படின்னா ஒரு பிஷப்பு போப்பாண்டவர் அந்த அடுத்த லெவலுக்கு போனாங்கன்னா அவர் 15 வயசில் எப்படி இருந்திருப்பார்? ஏதோ ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு எடுத்துருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் சேட்டை பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபெயில் ஆகிருக்கலாம். மாறுதில்ல, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு தனி மனித வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட அந்த அருட்பணியாரில் கொச்சப்படுத்தணுன்றதுலாம் சொல்ல வரல. ஏன்டா ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை வச்சுக்கிட்டு இன்னும் உட்காந்துட்டு அதுவே பேசிட்டு, அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, பொது வெளியில் பேசிட்டாரு, அதுக்கு என்ன அது பழைய இது, நான் அப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன். கிறிஸ்துவத்தில் சவுல் பவுல் ஆனார்னு ஒரு கதை இருக்குது. சவுல் தான் வந்து கிறிஸ்துவத்தை அடித்து ஒழிச்சு கட்டணும், கிறிஸ்துவம் வளரக்கூடாதுன்னு பல பொருளை கொண்டு கொலையத்தவர். அவர் அப்படியே ஒரு பேரபுலாக சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி பவுலாக மாறி அவர் தான் கிறிஸ்துவத்தை வளர்த்தார், புனித பவுல். ஓகே, அப்போ சவுல் பவுல் ஆனதை ஏற்றுக்கிற, அப்படி இருந்த சீமானி பிள்ளை வந்தால் ஏன் ஏற்றுக்க மாட்டேன்ற? அப்போ நீ திமுக திருட்டு குடும்பத்தோடு போய் இந்த திருச்சபை ஒன்றிச்சு செவிலியை, மற்றபடி ஒன்றும் இல்லாது. அப்போ அந்த அன்று இன்று எல்லாமே வந்து அரசியல் நோக்கமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் அடிக்கடி வந்து மதவாத அரசியலை பேசுகிறாரு அப்படின்ற அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த வீடியோ வந்துடும் சார். கிறிஸ்துவர்களை பற்றி பேசுறது, இஸ்லாமியர்களை பற்றி பேசுறது, இல்லை தமிழ் இந்துக்களையே பேசின ஒரு சில வீடியோக்களும் அவர் இருக்கு. இப்பயுமே அவர் மதவாத அரசியல் பண்ணுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரா வந்து கிறிஸ்துவன் இஸ்லாமத்தும் போனான், தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொன்ன வந்தாண்டா, நீ சொன்னால தாண்டா அவன் போனான். இது யார் பேசியிருக்கிறா? உன்னை சிறுபான்மை, உனக்கு நாங்கள் பணம் தரோம், இல்லை நிதி தரோம், நீ ஒரு இயக்கம் திமுக ஆதரவு கூட அப்படின்லாம் சொல்லலையே அவர். உன்னை யாரும் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாதுன்னு உன்னை உளவியலாக வந்து எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறது யார்? சீமான். நீ பெரும்பான்மைன்னு சொல்கிறது இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மாறினது, இன்ன வரைக்கும் பிஜேபிக்கான சொல்கிறது பவுடருக்கு மாறினாங்க, இல்லை கிறிஸ்துவ அருட்பணியாளர்களை வந்து பாவாடன்னு சொல்கிறது, இஸ்லாத்துங்களை வந்து மதம் மாறிட்டாங்கன்னு சொல்கிறத, அவர் ஏன் மாறினாங்கன்ற உண்மையான காரணத்தை சொல்கிறார்ல. நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு வச்சிருந்த, அதனால மாறினாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த திராவிட கட்சியில் இந்த கருணாநிதி அவரோட குடும்பத்தில் ஒன்றித்து போயிருக்கிற கிறிஸ்துவ திருச்சபைகளும் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் கருணாநிதி தான் அல்லாக்கும் இயேசுக்கும் முன்னாடி கருணாநிதி தான் காப்பாற்றுவார்னு இவங்க ஒன்று நினைச்சிட்டாங்க. அதில் இருக்கிற பழைய பீஸுங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ அதனால தான் அந்த அரசியல் மாறுபாடை இப்போ சீமானவர்கள் முன்னெடுத்திருக்காருன்றீங்க. இப்போ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சார், சீமானவர்கள் தனித்திரிக்க போகிறோம் அப்படின்ற இப்போ இந்த பேச்சு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் என்ன கேள்விகள் எழுப்பப்படுதுன்னா, இவர் சும்மா விஜயை கேட்டுட்டு இருந்தார் கூட்டணிக்கு, அவர் எந்த விதமான பதிலும் சொல்லலை, ஸோ விரக்தியில் இப்போ தனித்து போட்டி அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்ற நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இதை ஸோ இப்போ அந்த ஒரு பேச்சும் இப்போ முன்னெடுத்து பேசப்படுது. இவ்வளோ விரக்தி, இவ்வளோ தனியாக தானே நின்றோம் விரக்தின்னு? இல்லை தனியாக தான் நின்னீங்க, ஆனால் எந்த கட்சியினுடைய இவரை வாலண்டியராக கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது இல்ல சீமான் சார், பட் இப்போ விஜய்க்காக அதை அவர் சொன்னாரு. ஸோ அப்பறம்தான் இந்த கூட்டணி இஷ்யூ ஆரம்பிச்சுது. அரசியல்ல புது சக்தியா வராரு விஜய். சரி, விஜய் வராருன்றப்ப அவர்கிட்ட ஆரம்பிக்க போறாருன்றப்ப அதை பேசுறது தவறு இல்லை. அவர் ஒன்றும் பழைய திருட்டு கட்சியோ கொள்ளையடிச்ச கட்சியோ கிடையாது அப்படின்றப்ப அவர்கிட்ட பேசியிருக்கலாம், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த பண்ணியிருக்கலாம். அது வந்தால் தானே பார்க்கணும். இப்போ அவர் இன்னும் மாநாடே போடல விஜய். விஜய் இன்னும் வாயை திறந்து பேசல. பேசின பிறகு அது என்னன்னு பார்த்துக்கலாம். அது கூட்டணியா இல்லை கூட்டணி வராரா, அவரே விருப்பப்பட்டு வந்து கூப்பிடுறாரா இல்லை கூப்பிடலையான்றது அப்புறம் பேசிக்கலாம். திமுக அதிமுகவுக்கு வேற்று கட்சி, நாம் தமிழர், இதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் இப்ப தமிழகத்துல இல்ல, மாநில அந்தஸ்து வாங்கிட்டீங்க, மூன்றாவது பெரிய கட்சியே இப்ப நாம் தமிழர் இருக்கு. இந்த ஒரு டிராவலுக்கு நடுவுல சீமான் சாருடைய இந்த அவப்பெயர் எல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப டிஜிட்டலா எல்லாரும் கையிலையும் போன் இருக்கிறனால எல்லாரும் இந்த உளவியல் ரீதியா யோசிக்க மாட்டாங்கல்ல. நான் சொன்னது வந்து விஜயலட்சுமி வந்து நான் புறந்தலையில அவங்களும் ஒரு உயிரினம், அவங்களும் ஒரு மனிதர், அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். சரியா? அவங்கள வந்து எப்படி இவங்க சக் பண்றாங்க, உறிஞ்சி உறிஞ்சி இங்க தமிழ்நாட்டுக்கு அப்பப்போ கூட்டு வந்து அவங்கள மனித ஒரு மனநோயாளியை வந்து மென்டல் ஹெல்த் பேஷண்ட்டை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்றது சொன்னேன். இது ஒரு ஒருத்தரும் திறனாய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லைனா இந்த திராவிட இயக்க வரலாறு கருணாநிதி எம்ஆர் ராதா எம்ஜிஆர்லாம் எம்ஆர் ராதாவை எம்ஜிஆர் எதுக்கு சுட்டாரு, என்ன பொம்பளை பிரச்சனை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சீமான பிரச்சனைலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க தான் எல்லாமே வரலாறு தெரியல. இந்த லேட்டஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இந்த 90s kids 2020 kids 2000 kidsக்கெலாம் வந்து தெரியல. அப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம் பரவாயில்லாம் பேசணும்னா, நாளைக்கு சீமானு இல்லை புதுசாக நம்மளே இப்போ நீங்களே ஒரு அரசியல் குறை மகளிர் அணி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களை பத்தி எல்லாம் வரும். சீமானை பத்தி விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஒண்ணு இல்லை. இப்ப விஜயே வராருன்னு வந்துட்டார்ல, அவர் திமுக ரொம்ப உக்கிரமா அண்ணன் எதிர்க்க மாதிரி எதிர்த்தாருன்னா விஜய்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க நடிகையா இருக்காது.
இல்லை இவங்க ஏற்பாடு தான் செய்ய மாட்டாங்களா? திமுகவோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இப்போ விஜய் வந்து மூர்க்கமாக இந்துத்துவம் வேணாம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக பேசினார்னா விஜய்க்கு கம்பெனி கொடுக்க நடிகையாக இருக்காது, இல்லை இவங்க உருவாக்க மாட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அதுதான், அதனால எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குங்க, தனி மனித உளவியல்லேருந்து எல்லாமே. அதை வந்து இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வரலாற்றோடு பார்க்குறப்ப நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தேவை? இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்தின் சாபக்கேடு என்னன்னா, சீமான் வந்தால் அவன் எப்படி இருக்கிறான், அவன் எத்தனை பொண்டாட்டி, இல்லை திருமாலம் வந்தால் எப்படி? சீமான் அவர்கள் கிறிஸ்டியன், விஜயலட்சுமியும் சொல்கிறாங்க முன்னாடி இருந்தாரு இப்போ இல்லை. அவங்க கிறிஸ்டியன் தாங்க, ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் சீமான் தாலி கட்டினாருன்னாங்க. என்னடா இது, அவனை கிறிஸ்டியன்றாந்தால அதுக்கப்புறம் அவர் வந்து மீனாட்சி எல்லாம் அவங்க இப்போ பேஷண்ட்னு சொல்கிறதுனு ஆதாரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? சாதாரண பாமரம் எனக்கே தெரியுதுன்னா திமுகவில் எவ்வளோ மருத்துவர் அணி இருக்குது, எல்லாம் இருக்குது, அது பேஷண்ட்டுன்னு எப்படி இல்லை அவங்களை மறுக்கலாம் பேஷண்ட் இல்லைன்னு, அதனால் அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க. தவறுதலாக வந்து இந்த திமுக அந்த திராவிடம் வந்து பயன்படுத்துது. நீங்கள் ஏதோ ஒரு உதாரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்களே சார். தமிழ் இனத்தில் ஒருத்தன் தலைமையாக இல்லை ஒரு ஒரு தலைமை பண்புள்ள ஒருத்தன் எழுந்து வந்தான்னா அவனோட பர்சனல் லைஃப் ரொம்ப திறனாகி பண்ணுறது நம்ம. ஓகே, இப்போ சிங்களமை வந்து நம்ம தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு ராஜபக்சே அவ்வளோ திறனாக பண்ணான், அவன் ஏன் ஆள்? இப்போ நீங்கள் காமாட்சி நாயுடு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்வார், ராஜபக்சே எங்க ஆளு, நாங்களாம் தெலுங்கர்கள், இங்கே இருக்க திராவிடம்லாம் நாங்களாம் ஒன்றுன்னு தெளிவாக பேசுகிறாரு. ஒத்துப்பார் ராஜபக்சே வந்து எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிறான், என்ன பண்ணுறான், அவன் வந்து என்ன மினிஸ்டராக இருந்தானா, எப்படி போகிறான்னா, ஒரு தூய தனி மனித ஒழுக்கத்தோடு ஒரு இயக்கத்தை கட்டமைச்ச தலைவர் பிரபாகரனுக்கு இங்கே ஒரு செல்வாக்கு இல்லை. அவரை வந்து பிரபாகரன் வந்து இது தான் தோன்றிப்பா, அவர் வந்து தனிச்சையாக செயல்படுவார்ப்பா, அவர் பிடிக்காதவங்களாம் போட்டு தருவார், இதே தான் பேசுவாங்க. இப்போ சீமானை எப்படி சொல்கிறாங்களோ ஒரு தமிழை எழுந்து வந்தால் இதுதான் பேசுகிறாங்க. அது மாறணும், மாறும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்குது சார். நம்ம ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே அது அப்படியே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அப்படி தான் அன்றும் இன்றும் சீமான் என்றைக்குமே இப்படி தான் பேசுவார்ன்ற ஒரு கருத்து. அப்புறம் ஆப்ரேஷன் சீமான் 2026 அது வந்து திமுக சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட, ஐடி விங்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நீங்கள் முழு வீச்சில் செய்யணும் அப்படின்னா அதை தான் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் தமிழர் கையில் எடுக்குமா? அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் கூட விளம்பரம் தானே. எடுத்துக்கிறீங்க போக்கத்தவங்க வந்து வேலை இல்லாதவங்க பூனை மண்டியை சிறைச்ச கதைன்னுவாங்க. அதனால் பூனை மண்டியை சிறைக்கிறதுனே வேலை வேலை இல்லாமல் இவன் வேலை இல்லாமல் புலி வேலை சுரண்டிட்டு இருக்கான், அதனால புலி கண்டுக்காது. அப்போ இது வந்து உங்களோட விளம்பரமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க, பேசிட்டு போங்க அப்படின்னு பேசுவாங்க. 2026 நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆடியோலாம் இன்னும் எக்கச்சக்கமாக அதாவது இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை இருக்கிறத எடுத்து எப்படியாவது எடுத்து திருடி போடுவாங்க. அப்போ இன்னும் ஆடியோக்கள் வரும். அது இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, அதை சொல்கிறேன் நான். ஏன்னா வீல் தண்ணும்ல, இன்னும் வீல் இல்லை, நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், காற்றுல நின்றுட்டு இருக்கிறோம், நாங்கள் வீல்ற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க, வீழ்வோம்னு நினைக்கிறாங்க, பார்ப்போம் என்னன்னு. இப்போ வந்து சவுக்கு சங்கர், சீமான் சார் இவங்க எல்லாரையும் பேச சேர்த்து வச்சும் ஒரு ஆடியோக்கள் வீடியோக்களும் வருது. ஸோ அது வந்து ரொம்ப பர்சனலாக போகுது அப்படின்றதுக்காக அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அவர் கேள்விக்கு பதில் இல்லாதனால பொம்பளை எடுத்துறாங்களா? இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஐயா பாவம், அவரும் நல்ல ஒரு நாள் ரெட் பிக்ஸ் சேனலில் அவர் சமூகத்தில் பல பிரச்சனைகள் அவலங்களை எடுத்து காட்டிட்டு இருந்தார். டேய் என்னடா ஆம்பளை பொம்பளை சேர்றது தான்டா உலகம், ரொம்ப புதுசாக பாடம் எடுக்கிறீங்க. அதனால் அது வந்து இல்லீகலா லீகலா கட்டாயப்படுத்துகிறாங்களா? இப்போ நித்யானந்தாவுக்கு வந்து ரஞ்சிதா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே பிரச்சனை, நீ போய் அங்கே ஆளை காசை கொடுத்து கேமரா வச்சு எடுத்துவிட்டு அதை ஒரு பிரச்சனை ஆக்குனாங்க நித்யானந்தாவுக்கு. நித்யானந்தா சப்போர்ட் பண்ணுறனால அவர் ஏதோ ஒரு ஆன்மீகவாதி ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. அவங்க யாராவது கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீ நடவடிக்கை எடுக்கல நியாயம். இவங்க எல்லாம் ஒருத்தன் வளரணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவாங்க. 2026 இன்னும் வெகு நாட்கள் கிடையாது சார், இன்னும் குறுகிய காலம் தான். குறுகிய காலத்திற்குள்ள நாம் தமிழரை அழிக்கணும், ஒழிக்கணும், சீமான் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போ சமீப காலமாக சோசியல் மீடியாலும் சரி திமுகவிலையும் சரி நடந்துட்டுருக்கு அப்படின்ற பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அதை சார்ந்து தான் உங்ககிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டோம். ஆனால் எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி.